This is NDTV. And you're watching NDTV Hindu. மாலை வணக்கம். என்டிடிவி ஹிந்துவின் இந்த சிறப்பு தொகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அண்ணா ஹசாரவே மீடியாக்கள் இந்நாள் வரை சமூக ஆர்வலர் என்றெல்லாம் அழைத்து வந்தோம். ஆனால் இன்று அந்த அமைப்புடைய ஒரு ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகி இருக்கிறது. அண்ணா ஹசாரே அரசியல் தலைவரா, அரசியல் வழிகாட்டியா? எப்படி இருந்தாலும் அண்ணா ஹசாரே அமைப்பு, ஊழலுக்கு எதிரான இந்திய ஐஏசி அமைப்பு இன்று ஒரு அரசியல் கட்சியாக பிரவேசம் எடுத்திருக்கின்றது. இந்நாள் வரை அண்ணா ஹசாரே லோக்பால் பில் கோரும் பொழுதெல்லாம், ஜன் லோக்பால் பில் கோரும் பொழுதும், உண்ணாவிரதத்தில் இருக்கும் பொழுதும் காங்கிரஸ் கட்சி சொன்னது, அரசியல் கட்சிகள் எல்லாம் சொன்னன, பி அ பார்ட் ஆஃப் தி சிஸ்டம், இந்த அமைப்பில் இருங்கள், அமைப்பிலிருந்து வெளியே இது சாத்தியமாகாது என்று சொன்னது, அமைப்புக்குள் குதிக்கின்றோம் என்று சொல்கின்றார் அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரேவுக்கு ஊழல் எதிர்ப்பை தாண்டி கொள்கைகள் இருக்கின்றனவா, அந்த அமைப்புக்கு கொள்கைகள் இருக்கின்றனவா என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்திருக்கவே, இந்த ஒரு அமைப்பு வெற்றிகரமான ஒரு அமைப்பாக திகழுமா, இது ஒரு நான்காவது அணியா, இது போன்ற பல கேள்விகள் நம்மிடையே எழுந்திருக்கவே இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நம்மிடையே பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும், காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலருமான திரு விடியல் சேகர் அவர்கள் இருக்கின்றார். அதே போல ஊழலுக்கு எதிரான இந்திய ஐஏசி அமைப்பை சேர்ந்த, அண்ணா ஹசாரே அமைப்பை சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கின்றார். வெல்கம் டு தி ஷோ சார். அதே போல எமது ஹிந்து அரங்கத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய கமிட்டி உறுப்பினருமான திரு டி கே ரங்கராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். இந்த நிலையில திரு விடியல் சேகர் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க இருக்கேன். இந்த ஒரு அமைப்பை அண்ணா ஹசாரே அமைப்பு, இது ஒரு அரசியல் இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றது. காங்கிரஸ் இதுல வந்து அப்செட் ஆகாமல் சிரிக்கின்றது. கபில் சிப்பல் வந்து வெல்கம் செய்கின்றோம் என்கிறார். அதே போல அம்பிகா சோனே, வா இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்கின்றார். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக அவர்கள் வந்ததுனால ஆன்டி காங்கிரஸ் ஓட்டை பிரித்து உங்களுக்கு ஆதரவு தான், உங்களுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குவாங்க அப்படிங்கறதுனால சந்தோஷப்படுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஜனநாயக நாட்டிலே புதிய அரசியல் கட்சி வருவதற்காக ஒரு ஊழலை எதிர்த்து போராடுகிற நபர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை வரவேற்கிறோம். அதை சந்திப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கிறோம் என்று சொல்கின்றார். ஆக இப்பொழுது அரசியல் கட்சியானது உதயமாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த ஒரு ஃபாஸ்ட், என்னுடைய கார்ப்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும் லோக்பால் வரலன்னு அப்படின்னு சொன்னாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த நிலையில நீங்க கேட்ட எஸ்ஐடியும் நடக்கல, ஜன் லோக்பாலும் நடக்கல. ஆக இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் தோல்வியை தானே தழுவி இருக்கிறது. எப்படி பார்த்தா தோல்வி என்பது என்பதை நான் உடன்படலை. ஏன்னு கேட்டா ஜன் லோக்பால் என்பது 1965 பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டது. லோக்பால் என்பது ஜன் லோக்பால், லோக்பால் கிட்டத்தட்ட 10 பாராளுமன்ற பிறகு அந்த சட்டத்தை எடுத்து விவாதிக்காமல் நிறைவேற்றாமல் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அண்ணாசாரருடைய இயக்கத்தினுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இரண்டு அவைகளிலும், மக்களவையிலும் சரி மேலவையிலும் சரி, பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது ஒரு கட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற உறுதிமொழி பிரதமர் அவர்களால் தரப்பட்டது. ஆகவே கடந்த காலில் இருந்ததை போலல்லாமல் இந்த லோக்பால் என்பது தவிர்க்க முடியாது என்பதை அண்ணா சாருடைய எங்களுடைய அணியினுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்காக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு அது வெற்றி. லோக்பால் என்பது ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் இன்னைக்கு வந்து பத்தி பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது என்றால் உங்களுக்கு வந்து கிரெடிட் உண்டு என்றாலும் கூட, எந்த அளவுக்கு இப்பொழுது நீங்க சிஸ்டம்ல இருந்து செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றீங்க, இதையும் தாண்டி உங்களால் சாதிக்க முடிவது என்ன என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கவே திரு டி கே ரங்கராஜன் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிலையில சார், திரு யச்சூரி அவர்கள் கூட சொல்லியிருந்தார், அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது தனி மனிதர்களை மையப்படுத்தியது அல்ல, கொள்கைகளை மையப்படுத்திய ஏனென்றால் அவர்கள் வந்து அரசியல்வாதிகளுடைய ஊழல்களை மட்டும் எதிர்ப்பது என்று களத்தில் குவித்து மத்திய வர்க்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோர்வு இருக்கிறது.
காங்கிரஸ் ஆட்சியால் யூபிஐயினுடைய ஆட்சியால் 2G ஊழலிலிருந்து காமன்வெல்த் ஊழலிலிருந்து மத்திய தர வர்க்கம் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கம் குறிப்பாக ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி ஏற்பட்ட சூழ்நிலையில் அண்ணா ஹசாரினுடைய உண்ணாவிரதத்துக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையான ஒரு ஆதரவு கிட்டியது என்பது மிகப்பெரிய உண்மை. இப்பொழுதும் கூட அந்த மத்திய தர வர்க்கம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது என்பதும் உண்மை. அவர்கள் எது எந்த மத்திய தர வர்க்கம் யூபிஏவை ஆதரித்ததோ மன்மோகன் சிங் பொருளாதார கொள்கையை ஆதரித்ததோ அதே மத்திய தர வர்க்கம் இப்பொழுது அதிருப்தியில் இருக்கிறது. அவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது இந்த இருக்கக்கூடிய ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல அரசு பெருமுதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகளுடைய கூட்டு உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டை எதிர்க்காமல் நீங்கள் நிச்சயமாக ஊழலை எதிர்க்க முடியாது. அதேபோல் தேர்தலுக்கான சீர்திருத்தம் தேவை, ஜுடிஷியல் ரிஃபார்ம் தேவை, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஊழலை எதிர்க்க முடியாது என்கிற எங்களுடைய யோசனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே அதிலே கூட வெற்றி பெறவில்லை. உங்களுடைய கருத்தாக பார்க்கிற இந்த நிலையில திரு ஜி கே வாசன் அவர்கள் அண்ணா ஹசாரே அமைப்பு அரசியல் கட்சி தொடங்குவது பற்றி இன்று என்ன சொல்லியிருக்கிறார் கேட்போம். எங்களை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் 10-15 இயக்கங்களோடு இவர்களும் ஒரு இயக்கமாக வருகின்ற நாட்களிலே செயல்படுவார்கள். நீங்க வந்து ஒரு வலுவான அமைப்பு என்பதை தாண்டி இன்னும் மற்றொரு இயக்கமாக மாறியிருக்கீங்க. கருத்து சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க சார். வாசனையா சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிற ஏற்கனவே உள்ள அமைப்புகளோடு இதுவும் கூடுதலாக ஒன்று என்று சொல்கிறார். எங்களுடைய நோக்கம் அதல்ல. எங்களுடைய அடிப்படையான நோக்கமே லஞ்ச ஊழலை எதிர்ப்பது தான். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சிஸ்டம் என்று சொல்ல அதில் நான் ஒரு கருத்தில் மாறுபடுகிறேன். காங்கிரஸ் மட்டும் எதிர்க்கிற முக மூடியை அணிந்துதான் அண்ணா ஹசாரே கும்பல் இன்றைக்கு அரசியல் வானிலே களம் இறங்கியிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலை சொல்லியவர்கள் கர்நாடகாவில் இருக்கிற எடியூரப்பாவின் ஊழலை மனம் சாதித்தார்கள். தங்களுடைய அமைப்பில் இருக்கிற கேஜ்ரிவால் அவர்கள் கூட அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்ட மறுத்தவரை கூட வைத்துக்கொண்டு ஊழலை பற்றி பேசுகிறார். ஒன்று, அவர் இயக்கத்தில் இருக்கிற கிரண்பேடி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு மலைஜாதியினர் என்ற போர்வையிலே எம்பிபிஎஸ் சீட் வாங்கிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அவரை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். இதையும் தாண்டி இன்னொரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கடந்த போராட்டத்தின் போது சிறையில் இருந்தார், திகார் சிலை அடைக்கப்பட்டார். சிறையிலே சந்தித்த ஒரே நபர் யார்? ரமேஷ் என்கின்ற ஒரு சொந்த ஊர்க்காரரை, ரமேஷ் காத்தாரே என்கின்ற ஒரு சொந்த ஊர்க்காரரை அவர் சந்தித்திருக்கிறார். சந்தித்து அந்த ரமேஷ் காத்தாரே யார் என்றால் அவர் மிகப்பெரிய மணல் கொள்ளையர் என்கின்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. You have lot of things to answer. நீங்களே பற்றி பதில் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நான் அவருக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க சார். இப்போ ஒரு ரெண்டு விஷயம் சொன்னார், முக்கியமாக சொன்னார். கெஜ்ரிவால் பற்றி தனி சொன்னார். இது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய சமீப காலத்தையே ஒரு பழக்கமாகவே மாறி இயல்பானதாக மாறிவிட்டது. ஏதாவது தன்னை பற்றி, காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி, காங்கிரஸ் கட்சியை பற்றி அல்ல, ஆளுகிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் மீது குறை சொன்னால் உடனே அவர்கள் மீது கல்லை தூக்கி போடுவது என்பது காங்கிரஸுக்கு இயல்பானதாகவே மாறிவிட்டது. நான் முடித்துவிடுறேன். நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் நாட்டை ஆளுறீங்க, உங்கள் கையில் எல்லா மிஷினையும் இருக்குது, சிபிஐ எல்லாம் இருக்குது. கெஜ்ரிவால் ஊழல் இங்கே வந்து சொல்கிறீங்க, அந்த அம்மா ஊழல் இங்கே வந்து சொல்கிறீங்க, ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப ஊழலை கண்டால் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள் என்பதுக்கு இதுவே அத்தாட்சி. நடவடிக்கைக்கான ஆதாரங்கள் கிடைத்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எங்கள் கட்சியில எங்கள் கூட்டணி இருப்பவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு டி கே ரங்கராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் நான் குறுக்கிட வேண்டும் நினைத்தேன். அவருக்கு ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி பல்வேறு தவறுகளை செய்ததாக சொல்லி, ஊழல் குற்றச்சாட்டுகள் செய்ததாக சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். யார் மீது ஊழல் குற்றச்சாட்டு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி இயக்கத்தில் இருந்திருக்கிற ராஜா அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துடைய விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது, சிபிஐயுடைய விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக எடுத்திருக்கிறோம். நிலையில காங்கிரஸ் வந்து நியாயமா பார்க்கும் பொழுது அதிர்ச்சி அடையணும், ஆனால் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த ஒரு அமைப்பு ஆன்டி காங்கிரஸ் ஓட்டை பிரித்து காங்கிரசுக்கு நல்லதுதான் செய்யும் என்று ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆர்கியுமெண்ட் வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்கறீங்க டிகேஆர் சார்? இல்ல, ஏற்கனவே காங்கிரஸ் மரியாதை இழந்திருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணா ஹசாரேனுடைய இயக்கம் பிஜேபியுடைய வாக்குகளை தன்னகத்தே கொண்டு வந்து காங்கிரஸ் நினைக்கிறது.
கேரளாவத்தில் ஆட்சியில் இழந்து தவிக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் மரியாதையை பற்றி பேசுவது வேதனையாக இருக்கிறது, கேளிக்கையாக இருக்கிறது. பேச விடாம இருக்கிறது இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அவலட்சணம். மற்றவர்களை பேச விடுவதற்கு அனுமதிக்காமல் குறுக்கிடுவது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சணம் அல்ல. தோழர் நீங்க பேசுங்க, நாங்க பதில் சொல்றோம். காங்கிரஸ் கட்சி அவலட்சணம் அது. தோழர் நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதாவது காங்கிரஸ் கட்சி இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய ஊழல்களுடைய ஊற்றுக்கண்களை திறந்துவிட்ட கட்சி. இந்த நாட்டுடைய பெருமுதலாளிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மைன்ஸ் கொள்ளையடிப்பது, 2G ஊழல், இதில் எல்லாவற்றிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்குண்டு என்பதுதான் இன்று வரை பேசப்பட்டு வரக்கூடிய உண்மை. உறக்க கத்துவதின் காரணமாக காங்கிரஸ் ஊழலிலிருந்து தப்பிக்க முடியாது. தரம் குறைந்திருக்கக்கூடிய நேரத்தில், பிஜேபி கூடுதலாக வாக்கு பெறலாம் என்று கருதிய நேரத்தில், அண்ணா ஹசாரேனுடைய இயக்கம் பிஜேபியினுடைய ஓட்டையும் கர்நாடகா ஊழலுக்கு பிறகு தன்னகமே கொண்டு போய் விடுமோ என்கிற நம்பிக்கை காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 1962 பிறகு வளரவில்லை, மாறாக அது மற்றவருடைய பலகீனத்தை பயன்படுத்தி தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. தோழர் டிகே அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், 62 பிறகு உங்கள் மார்க்சிய கட்சியுடைய வளர்ச்சியை பற்றி நீங்களும் பின்னோக்கி பாருங்கள். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மாநிலங்களில், இந்தியாவிலே பெரும்பாலான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது, இன்றைக்கு கூட நடைபெற்றிருக்கிற பிரதமர் வேட்பாளர் பதவி வேட்பாளர்களிலே காங்கிரஸ் கட்சி நிறுத்திய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஊழலை பற்றி அண்ணா ஹசாரே அமைப்பு ஒரு அரசியல் இயக்கமாக மாறுவது காங்கிரசுக்கு நன்மை தான் செய்யும் அப்படிங்கறத நீங்க சொல்றதா புரிஞ்சுக்கலாமா? டிகேஆர் சார், நிச்சயமா அப்படி நான் சொல்லல. காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பலகீனம் என்பது பிஜேபியினுடைய பலகீனத்தையும் அதிகப்படுத்தி இரண்டு வாக்குகளையும் பெறலாம் என்று அண்ணா ஹசாரே போன்றவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் ஏற்றெடுத்துக்கிற சைனாவில் இன்றைக்கு இருக்கின்றார் இந்த மேடையில் பேசினவங்க கூட சுதர்சன நாச்சியப்பன் சார் இது வந்து ஒரு ஜேபி இயக்கத்தோடு பேசுகின்றார்கள். ஜேபி இயக்கமும் கூட இதே போன்ற ஒரு ஆன்டி காங்கிரஸ் மூட்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது, பிறகு ஜனதா உதயமானது. அது போன்ற ஒரு மேசிவ் ஆன்டி காங்கிரஸ் அமைப்பை இது உருவாக்குகின்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா சுதர்சன் நாச்சியப்பன் சார்? उन्होंने भी जब अभी 25 जुलाई से शुरुआत करने की बात की. திரு சுதர்சன நாச்சியப்பன் சார், நீங்க அழைப்பில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஜேபி மூமெண்ட் போல ஒரு பாணியில இந்த அமைப்பு இருப்பதாகவும், ஆக ஒரு மேசிவான ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளை இது உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. உங்களுடைய பார்வைகள் சார்? அதாவதுங்க, பன்னாசரே அவர்கள் எப்பொழுது தன்னார்வ நிறுவனமாக ஒரு மக்கள் இயக்கமாக, அதாவது சிவில் சொசைட்டியுடைய ஒரு தலைமையை ஏற்று அவர் நடத்துகின்ற பொழுது இதற்கு ஒரு தனி மகிமையே இருந்தது. அதனை மதித்து காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்களும் அவர்களை நேரடியாக சந்தித்து பார்த்து பேசினார்கள். அவர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அவர்கள் கூறியது போலவே சில குறைபாடுகளை சரி செய்து அந்த சட்டத்திற்கு நல்ல முன்முடிவு கொடுப்பதற்கான திட்டங்களை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர் அரசியல் கட்சியாக மாற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாகத்தான் தோன்றுகிறது. காரணம், இருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தை அமைப்பு இருக்கின்ற பொழுது அரசியல் கட்சிகளுடைய வேலை ஒரு வகையில் இருந்தாலும், அதே நேரத்தில் சிவில் சொசைட்டியினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய இப்படிப்பட்ட உலக பொருளாதாரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஐரோப்பிய நாடுகளிலேயும் அமெரிக்க நாடுகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அதன் மூலமாக அரசியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை விட்டுவிட்டு திரும்பவும் அரசியலுக்குள்ளேயே வர விரும்புவது என்பது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாகத்தான் என்னை பொறுத்த மட்டும் தோன்றுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அவர் கொண்டு வந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்க வேண்டும். அது டெல்லியிலே மட்டும் தொலைக்காட்சி மூலமாக, பத்திரிகையாளர் மூலமாக பரவியதை தவிர
இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய லஞ்சத்தை ஒழிப்பதற்கோ இல்லை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய லஞ்சத்தை ஒழிப்பதற்கோ இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக வளர வேண்டிய ஒன்று இன்றைக்கு இவ்வளவு வேகமாக ஒரு விபத்திலே போய் விழுந்திருக்கிறது என்ற ஒரு வேதனையை கொண்டவர்களுக்கு ஜந்தர் மந்தர்ல கூடுற கூட்டத்தை வைத்து இது இந்தியா முழுக்கும் ஒரு ஆதரவை பெற்ற ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுன்னு நீங்க சொல்வதாக பார்க்கிறேன். அதாவது திரு கிருஷ்ணமூர்த்தி சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ரைட், இந்த நிலையில சந்தோஷ் ஹெக்டே மாறுபடுகின்றார். சந்தோஷ் ஹெக்டே அண்ணா ஹசாரே அரசியல் இயக்கம் துவங்குகிறார், கூடவே கூடாது என்கிறார். சுவாமி அக்னிவேஷ் உங்க கூடவே இருந்தவர், அவர் இதை வந்து பலமாக கிரிட்டிசைஸ் செய்கிறார். இந்த காந்தியுடைய அந்த ஒரு கொள்கைக்கே எதிரானது என்கிறார். உங்க அமைப்புக்குள்ளே இவ்வளவு டிஃபரன்ஸ் தொடக்கத்திலே இருக்கும் பொழுது தொடர்ந்து உங்களால் சாதிக்க முடியும்? நீங்க இந்த சொன்ன வார்த்தையில தான் நான் மாறுபடுறேன். எந்த அமைப்பாக இருந்தாலும் சந்தோஷ் ஐயா பேசுவோம் சொன்னாரு, கர்நாடகாவில் இருக்கிற ஊழலை பற்றி இந்த அண்ணா ஐஏசி வந்து கவலையப்படலைன்னு. சந்தோஷ் ஹெக்டே தான் அந்த லோக் ஆயுக்தருடைய தலைவராக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். அவர் இருந்தபோது தான் இன்றைக்கு அவர் அண்ணாணியுடைய ஐஏசியுடைய மிகப்பெரிய ஒரு தூணில் ஒரு தூண் சந்தோஷ் ஹெக்டே. அங்கே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. என்ன அமைப்பாக இருந்தாலும் இப்போ நான் கூட இதில் வேறுபடலாம், ஆனால் கடைசியாக எல்லோருமே அண்ணா சார் என்ன முடிவெடுக்கிறார்களோ, பெரும்பான்மையாக கூடிய என்ன அந்த கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ, கோர் கமிட்டி, அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பர்சனலாக கருத்து மாறுபடுறேன், இது வந்து அரசியல் கட்சியாக மாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பல மேடைகளில் எதிரவே இல்லை, பல மேடைகளில் தோன்றவே இல்லை. இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு தாழ்மையான விண்ணப்பம், சமீபத்தில் ஒரு 4-5 மாதம் முன்னாடி என்ன இப்போ அவரோட சுதர்சன ஆட்சி பற்றி சொல்கிறத சொன்னார். இதை வந்து அவங்க மேல்மட்டத்தில் பார்க்குறேன் கீழே பார்க்குறேன்ட்டு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஐஏசி சார்பில், இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் கூட்டங்கள் நடத்தினோம். நானும் பங்கு பெற்றேன், சந்தோஷ் ஹெக்டே பங்கு பெற்றார்கள். 4-5 இடங்களில் கூட்டங்கள் நடத்தினோம். மிகச்சிறப்பான கூட்டம் வழி இல்லைன்னு தெரியல. பல இது வெளியில் வராமல் இருக்கலாம், மீடியா மூலியம் வராமல் இருக்கலாம், ஆனால் அதே கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அவர் இன்னைக்கு எங்களோட கூட இருக்காரு. அவரை ஒன்றே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்வது சென்னை கூட்டத்தை பற்றி இல்லையா? இல்ல இல்ல இல்ல, கோவை கூட்டத்தை பற்றி, கோயம்புத்தூர் கூட்டம். எப்பொழுது நடந்த கூட்டம்? ஒரு 6 மாதம் முன்னாடி. ஏனால் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தை பத்தி நீங்க சொல்லும் பொழுது, 2 மாதத்துக்கு முன்னாடி பிரதமர் பற்றிய ஷிகண்டி என்கின்ற பூஷனுடைய வாதத்தை அவர் கொடுமையாக எதிர்த்தார் என்பதும் சமீபத்தில் நடந்தது. இந்த நிலையில அண்ணா ஹசாரேவுடைய அரசியல் கொள்கைகள் எவ்வளவு பலமானவை, ஊழலை தாண்டி அவர்களுடைய மற்ற விஷயங்களை பற்றிய கொள்கை எப்படிப்பட்டது, இதையெல்லாம் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் Thank you.